ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ வந்து நான் காலையிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். என்னடா எடுத்தோடனே இவ்வளோ பழங்களை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தம்பி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதனால் நான் நியர்பை ஷாப்பில் போய் வாங்கினேன்னா எனக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஆப்பிள் 1 kg பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து 200-220 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்து பல்காக வாங்கிக்கலாம், வாங்கிட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கோயம்பேடு போய் வாங்கிட்டு வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸே பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து 2200 தான். ஸோ நாங்கள் 4 ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம். மொத்தமே பார்த்திங்கன்னா 5 kg ஆப்பிள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 550 வந்துச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா மாதுளப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 800, நாட்டுக்காய் தான் இது. இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் 4 பேர் பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. அண்ட் ஆரஞ்சுமே பார்த்திங்கன்னா இங்கே வாங்கினீங்கன்னா 190-180 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் நாங்கள் பல்காக வாங்கும் போது ஒரு பாக்ஸே பார்த்திங்கன்னா 1400 தான். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா 5 kg நாங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ ஆரஞ்சுமே பார்த்திங்கன்னா எனக்கு 350 தான் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப கம்மியாக கிடச்சிது. அப்புறம் கிரேப்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸே வந்து 140 தான். ஸோ நம்ம இங்கே வந்து 1/2 kg வந்து 60-70 கொடுத்து வாங்குகிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து 5 kg பார்த்திங்கன்னா 140 அந்த ரேஞ்ச் தான். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நமக்கு ஃப்ரூட்ஸ் வந்து இனிமேல் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து பல்காக வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வந்து நிறைய வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து பல்காக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பைசா வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேப்ஸ்மே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அண்டு நல்லா இனிப்பாகவும் இருந்துச்சு. ஸோ தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காகவும் ஸ்ட்ராபெரியும் வாங்கியிருந்தேன். ஸ்ட்ராபெரி வந்து ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 60-70 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்போட்டோமே பார்த்திங்கன்னா 4 kg 100 rupees அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீக்லீஸ் வந்து எல்லாமே 1 kg தான் வாங்குவேன். பட் எனக்கு பில் பார்த்திங்கன்னா 1000-1200 அந்த ரேஞ்சில் வரும். பட் எனக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு 1500 அந்த ரேஞ்சில் தான் வந்தது. ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லாட்டி வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியாக இருக்குது. கோயம்பேடுன்னு இல்லை, உங்கள் நியர்பையில் இந்த மாதிரி சந்தை இல்லாட்டி வந்து மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துல பல்காக வாங்கிட்டு அதை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுக்காக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுவே நீங்கள் கோயம்பேடில் போயிட்டு 1 kg 2 kg வாங்குறீங்கன்னா இங்கே விட உங்களுக்கு அங்கே 20-30 rupees தான் கம்மியாக இருக்கும். இவ்வளோ பல்காக கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பல்காக எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளாரியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாரியோ டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரூட்ஸுமே வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது, ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா கீழே ஒரு துணி வந்து நல்லா திக்கான துணியை நினச்சி போட்டுட்டு பிழிஞ்சு நினச்சி போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அந்த துணி மேலே போட்டுட்டு அந்த துணிக்கு மேலே ஒரு திக்கான துணியை வந்து நினச்சி பிழிஞ்சு போட்டுருவேன். அந்த மாதிரி போடும் போது 1 week ஆனாலும் நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ண முடியல இல்லை ஸ்பேஸ் பத்தலைன்றவங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஜூஸ் கேட்டுட்ருந்தான். ஸோ அவனுக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மாதுளப்பழம் தான் ஜூஸ் போட்டேன். இது வந்து நாட்டுக்காய் இல்லைங்களா, ஸோ வந்து கலர் வந்து உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் இருக்க மாதுளம்பழம் மாதிரி வராது. பட் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதுளம்பழத்தோட நாட்டுக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு டேரெக்டாக வந்து நான் ஆஃப்டர்நூனுக்கு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜூஸும் பிரெட் ஆம்லெட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ வேறு எதுவும் நான் குக் பண்ணல அப்படின்றதுனால நான் காட்டலை.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு வந்து நான் வந்து 1/2 kg மட்டனும் 1 kg வந்து சங்கரா மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா அரிசியும் ஊற வச்சுட்டேன். நம்ம அரிசி வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய மிளகாத்தூள் தான், வீட்டு மிளகாத்தூளும், அதில் வந்து ஒரு 1/2 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட கலருக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பும் லெமனும் சேர்த்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் எல்லா மீன்லேயும் ஃபுல்லாக வந்து நான் தடவி விட்டு ஒரு 1 hour நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஃபுல்லாக நம்ம வந்து மசாலாலாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக மசாலா போட்டாச்சு. நல்லா உள்ளெல்லாம் நல்லா போட்டால் தான் வந்து நமக்கு வந்து அந்த மசாலா வந்து ஃபுல்லாக ஃபிஷ் ஃபுல்லாக இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 1 hour தான் ஊற வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்க போகிறது கிடையாது, கீழே அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து 1 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு லைட்டாக அதை வந்து நம்ம வதக்கி விட்டுட்டு ஸோ அது கூட வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டுருவாங்க, அந்த மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மட்டன் வந்து வேகாது, ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசில் வச்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு வெறப்பாகவே இருக்கும். ஸோ நம்ம சிக்கனோ மட்டனோ வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு அது கூட நம்ம மட்டன் வேக வைக்கும் போது அந்த மசாலா ஏறி மட்டனோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து விசில் வர்றதுக்குள்ளார இந்த சைடு நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிக்கலாம். பேன் வச்சுட்டு பேனில் வந்து மரச்சக்க கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம வந்து 6-7 கிராம்பு 2 துண்டு பட்டை ஜீரகம் அப்புறம் வந்து சோம்பு ரெண்டும் சேர்த்துட்டு பொறிப்பட்ட பிறகு 15-20 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரம் வதங்குன்றதுனால. ஸோ வெங்காயத்தை வந்து லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை விட வந்து நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும், அப்போ தான் வந்து குழம்பே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து அதிகமாக இருக்கணும், பூண்டு வந்து கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அந்த எக்ஸாக்ட் அந்த மட்டன் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நான் 2 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து 3 தக்காளி நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால தக்காளியும் பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் வதங்கிடும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும், அதனால தான் நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டன் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன், எந்த மசாலாவும் நான் அரைச்சி ஊற்றிலாம் சேர்க்கலை. பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சைடில் இருக்க அந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே திரண்டு வர வரைக்கும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வேக வச்சுருக்க மட்டன் இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் தண்ணி சேர்க்காமல் மட்டன் மட்டும் சேர்த்து அந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளியோடு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் மட்டன் வந்து ஒரு 8-9 whistles விட்டு எடுத்திருக்கேன். மட்டன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம வந்து நல்லா ஒரு 8-9 whistles விட்டு எடுத்துக்கிட்டோன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் தண்ணி சேர்க்காமல் மட்டனை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 minutes நல்லா வந்து நம்ம மட்டனை வதக்கின பிறகு அது கூட வந்து நான் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே தனி மிளகாத்தூளோ இல்லை வந்து மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கல, வெறும் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து நான் மட்டனோட வதக்கி எடுத்துக்கிறேன்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அந்த மட்டன் தண்ணீர் கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம அந்த மட்டன் தண்ணி வந்து வெளியே எதுவும் ஊற்றாமல் அதுலேயே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சோன்னா இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குழம்பு கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதமும் நான் வடிச்சிட்டேன், குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சரி மீன் வந்து வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெயில் நம்ம மீன் வறுக்கும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வச்சோம்னா இன்னுமே குழம்பு வந்து நல்லா திக்காயிடும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லியிலேயே தூவிட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெயே வந்து நமக்கு சூடாயிடுச்சு. ஸோ வந்து நம்ம சங்கரா மீனில் வந்து ஃப்ரை பண்ணி செய்யும் போது அந்த ஃப்ரையோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மற்ற மீனை விட சங்கரா மீனும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் மசாலா போட்டது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அதில் வந்து நான் எண்ணெய்லாம் சூடானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு பீஸாக போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கிளி கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து மீனெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும், இல்லாட்டி அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயோடு ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணோம்னா வந்து மசாலா எதுவும் எண்ணெயில் ஒட்டாமல் நல்லா அந்த மீன்லேயே ஒட்டி சூப்பராக நல்லா மொறு மொறுன்ருக்கும். ஸோ பாருங்கள் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்க மீனையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பும் சங்கரா மீன் வறுவலும் தான். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டக்குன்னு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ மீன் வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா தம்பி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான், அவனுக்கு வந்து மீன் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து நான்வெஜ் வந்து நம்ம சீக்கிரமே பழகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த டேஸ்ட்டு பிடிச்சிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம ஸ்டார்டிங்கில் எதுவுமே கொடுக்காமல் இருந்துட்டு அப்புறம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உங்கள் இந்த டேஸ்ட்டுக்கு பழக மாட்டாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். ஸோ படுத்துட்டு ஒரு 4:00 அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் போட்டு வச்சுருந்தேன். நம்ம வந்து காஃபி போடும்போது ஃபஸ்ட்டே நம்ம ஃபில்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி வச்சோன்னா பால் கொதிக்கிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபில்டர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து நமக்கு இந்த மாதிரி டைமில் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சுட சுட வந்து காஃபி குடிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறமா காஃபி குடிச்சிட்டு தம்பி வந்து பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். டைம் பார்த்திங்கன்னா 6:37 அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, கொஞ்சம் நேரம் சும்மா பார்க் போயிட்டு வரலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கும், பசங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து நாங்கள் பார்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போங்க. மாலோ இல்லை தேட்டரோ இல்லை வந்து பீச்சோ கூட்டிகிட்டு போகணுன்னு இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு கூட்டி போனாலே அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 2 டேஸ் ஃபுல்லாக நம்ம வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளார இருந்தால் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகணுமோ அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும். ஸோ அவங்க வந்து இது விளையாடுற வயசு, அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா விளையாட விட்டு பசங்களோட மிங்கிள் ஆக விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுடைய மென்டல் எபிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்கலாக இருக்கட்டும் நல்லாவே அவங்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருந்தான், 1 செகண்ட் கூட உட்காரவே இல்லை, நமக்கு தான் டயர்ட் ஆகிடுச்சு. அவன் வந்து அந்தளவுக்கு நல்லா ஓடிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணான்.
எல்லாமே விளையாடிக்கிட்டு இருந்தான். நம்ம பார்க் தானே, அங்கே என்ன இருக்க போகுது, அது எங்கே எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு திங்க் பண்ணாமல் அங்கே இருக்க நிறைய பசங்க கூட விளையாடினாலே வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். கேம் தான் விளையாடணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ தம்பியுமே அப்படி தான், பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம் கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கஸ் அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தான். பாப்பாவுமே பார்த்திங்கன்னா அவன் விளையாடுற பார்த்துட்டு அவளும் பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவள் வந்து இந்த மாதிரிலாம் ஏறவே மாட்டான், பயப்படவும் மாட்டான், பட் ஏற மாட்டான். அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காரக்கல, பட் அவன் விளையாடுறத பார்த்துட்டு அவளும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாகிட்டான். எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கேயும் வெளியே போகலை, வீட்லேயே வந்து நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கம் போட்டோம். தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க கூட ரிலாக்ஸ்டாக வந்து பார்க் போயிட்டு வந்தோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட சண்டே போச்சு. இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.